हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எங்களோட காலை சமையல் தான் பார்க்க போறீங்க காலையில வீட்டு வேலை எல்லாமே முடிச்சிட்டோம் இப்ப சாப்பாடு அடுப்புல இருக்கு இன்னைக்கு என்ன சமையல்னா தக்காளி ரசம் தானக்கா தக்காளி ரசம் அப்புறம் வந்துட்டு முட்டைக்கோஸ் பொரியல் கத்திரிக்காய் பொரியல் தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நானும் அம்மாவும் தான் வந்து சமைக்க போறோம் அக்கா வந்து கொஞ்சம் வெளில போறாங்க அதனால நாங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து சமைக்க போறோம் வாங்க போலாம் இது நீ சிறிய கிண்டு புடிச்சல நல்லா இது என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு காக்கா அக்கா வந்து கோழி குஞ்சு வந்து தூக்கி திக்கிட்டு போகுது ரெண்டு கோழி குஞ்சு செத்துச்சு அடி வெச்சா ஓடிருமா எங்கடா வச்சிருக்கீங்க வெடிக்கவே இல்ல சவுண்ட் ஓடிருமா காக்கா சாப்பாடு வந்து வெந்திருச்சு இப்ப சாப்பாடு வெடிச்சுக்கலாம் சரி வெடிக்க தெரியுமாடா உனக்கு அட பொங்கிட்டே இருக்கு அண்ணா பாயட்டல அடி ஓட அம்மா வந்து ரசம் வைக்க போது நான் வந்து பொரியலுக்கு கத்திரிக்காய் முட்டைகோஸ் இதெல்லாம் வந்து கட் பண்ணப் போறேன் ரசத்துக்கு வந்துட்டு நாங்க ஏற்கனவே வந்து புளி ஊற வச்சிட்டோம் புளிய ரசிக்கலாம் சாப்பாடு சாப்பிட்டா தான் எங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் இட்லி தோசை எல்லாம் வந்து சாப்பிட்டா அது வந்துட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாது ஏன்னா இங்கே வேலைக்கும் போகிறதுனால சாப்பாடே சாப்பிட்டுக்குவோம் எல்லாரும் வந்து வயல் வேலைக்கெல்லாம் போவாங்க காலையில இருந்து டிஃபன் செஞ்சால் மதியம் மதியானத்துக்கு சாப்பாடு செய்யணும் அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நேரம் இருக்காது அதனால காலையிலே வந்து மதியானத்துக்கு சேர்த்து சாப்பாடு வச்சுக்குவாங்க ஏடா தள்ளிக்கிட்டே போற பின்னாடியா இப்போ திருப்பி என்னடா பண்ற அந்த பக்கத்துல தலையணும்டா அங்க போ அப்படியே வந்து சைக்கிள் தள்ளிக்கிட்டே தான் போவியா தக்காளி ரசத்துக்கு வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸில் அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி ஜீரகம் மிளகு பூண்டு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து மிக்ஸில் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம மிக்ஸில் அரைச்சி சேர்க்குறப்ப பசங்க வந்துட்டு பூண்டு இந்த கருவேப்பிலையெல்லாம் எடுத்து போட மாட்டாங்க அப்படியே சாப்பிடுவாங்க சளிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது மிளகு ஜீரகம்லாம் அதனால் நாங்கள் எப்போவுமே வந்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தான் ரசம் வைப்போம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம புளியை கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுக்கிறதுல வந்துட்டு சேர்த்துக்கலாம் இது கூட வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரசம் தாளிச்சுக்கலாம்
மன்சட்டி நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு தாளிக்க கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் நம்ம கருவேப்பிலை எல்லாம் வந்துட்டு தக்காளியோட அரைச்சதனால நம்ம தாளிக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் रसम ना नुरा कटी वंदी इकड़ रसम कुदकूड़ा कुदक विडा वो इकन कतरीका वह तलचिकल सटी ना सूडाई ऊतिक्रेन ना सूडाई कुछ कड़क सेकल कड़ ना पुरी कड़कोड़े कुछ जीरक सेकल वंगय सेकल வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்ல நம்ம வந்து இப்ப கட் பண்ணி சுத்தமா கழுவி எடுத்து வச்சிக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊத்த தேவையில்ல எண்ணெயிலே வந்து கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வந்துட்டு வெந்து சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் அடுப்புல வந்து கத்திரிக்காய் கூட வெந்துட்டு இருக்கு முட்டைகோஸ் பொரியலுக்கு வந்து நான் தேங்காய் துருவ போறேன் சைக்கிள் ஓட்டி வந்துட்டியா தள்ளிட்டு தானடா அம்மா தள்ளிட்டு தானடா போனா அவன் அதுவே அவனுக்கு வேர்த்து ஊத்திடுச்சானே லெஃப்ட் சைடு தள்ளிட்டு வா லெஃப்ட் சைடு தள்ளிட்டு வா ரைட் சைடு வா என்ன ஃபர்ஸ்ட் தலைப்பு தான பிராக்டிஸ் பண்ணுங்க அவ தள்ளி அது வந்து நீ சீக்கிரம் அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருந்தா தான் உனக்கு சைக்கிள் சரியா தாண்டி இருக்கு. பர கத்திரிக்காய் நல்லா வெந்து நல்லா வந்து கொளைவா வந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எடுத்துக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகட்டும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் பாருங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இது வந்துட்டு கத்திரிக்காய் கூட்டுன்னு சொல்லலாம் பொரியல்னு சொல்லலாம் பேர் தான் மாறும் நம்ம சாப்பிட்றது நாங்கள் தான் அதனால் ஏதோ ஒன்று நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இறக்கிக்கலாம் முட்டைகோஸ் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சட்டி நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம்
பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் முட்டகோஸ் வந்து தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம கழுவிட்டு வச்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து தண்ணி ஊறும் அதுவே போதும் முட்டகோஸ் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ துருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து முட்டகோஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இறக்கிடலாம் வெள்ளை சாப்பாடு தக்காளி ரசம் கத்திரிக்காய் பொரியல் முட்டகோஸ் பொரியல் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு இதுதான் இன்னைக்கு எங்களுடைய காலை சாப்பாடு நானும் அக்காவும் சேர்ந்து இன்னைக்கு எங்களோட காலை வேலையை தான் நாங்கள் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம் இதை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க